என்ன தாண்டாராயா? டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிறேன், துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்பு ஒன்னும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? தூங்கிட்டு பேசாதியா? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது வேட்டி தைக்கணுமா? கேட்டாமா? கேட்காது. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வாங்க. முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன டெய்லரா இல்லையா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். அது இல்லீங்க, வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால் போர்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோமால், சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாரதி, சுருக்கனா மால். ரெண்டி கூட்டுதா கோல்மால். நல்லவர், உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சள்னு இல்லாம போச்சு. சொல்லிக்கா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். போன பாத்தியா? பாட்டு பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகனுக்கு எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? அளவுக்கு நாம் பாக்கணுமே. அவ தைச்சு தெரியவா? இல்ல. அக்காவையும் உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பாக்க தெரியுமா? இல்ல. நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்ன வைத்திய பாக்க சொல்லுவா. உங்களை பாக்கிறையா? நான் யாருன்னு சொல்லிடுவேன். இவர் அரசாங்க உத்தியோகம் பாக்கிறாரு சின்ன சம்பளத்துக்கு, சிங்கத்துறையிட்ட ஜாதகா போனாரு பெரிய போடிக்கு. சிங்கத்துறைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லதா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்க? சிங்கதுரை கண்ணு அவன் மேல விழுந்துருச்சுன்னா தெரியாத ஒரே நேரத்துல பத்து பேர். இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு என் மக வருவா அளவெடுத்து சொல்லுவங்க அட்டா கிட்ட. இந்த வீட்டுக்கு ஓரம் வச்சு வைங்க. காசு கேட்காம நாசுக்கா இருந்துட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா நாலு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்கா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சொல்லி கூப்பிடுற ஸ்டோர் எங்க இருந்த? வெளியிலிருந்து. அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி தெரிஞ்சா மறுபடி தச்சு போட்டுக்கலாம். என்ன மூளை, என்ன மூளை, உங்க மூளை இங்க இருக்க கூடாது. எங்க இருக்கணும்? மெல்லி ஓட்டல்ல பாரு. பாத்தம்மா, பாதையில குங்க விட குழி அதிகமா இருக்கும். தெரியாது ஓடுங்க. அது தெரியுது. கிராமத்துல காவல் போடுறதுக்கு குங்க விட கான்ட்ராக்ட் எடுத்துக்காரு. அதுக்கான பேமெண்ட் ஃபீ வாங்கிட்டாரு. ஆனா காலவே காவலையா? என்ன காரணம்? அது ஒரு பச்சை டாபங்க. கிராமத்து ஜனங்களுக்கு காலையில செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. பார்வோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்கள் நடக்கிறப்போ பாதம் வெந்து வெந்து போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம் ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஒரு பகுதியை விட்டுட்டாங்க. அதுக்கு தான் ஒரு பணம். அது ஒண்ணு இல்லைங்க, பசி அம்மா. கோழிப்பண்ணை வச்சா பத்து பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி இருபது 50,000 பணம் வாங்கினாரு. எங்க அந்த கோழிப்பண்ணை? இந்த ஊர்ல கோழித்திடமா ஜாஸ்திங்க. கோழிப்பண்ணை ஆரம்பிச்சா கோழிங்க கடலாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருவேன்னு சொல்லி கோழிகள் மட்டும் வாங்கினாரு. பண்ணே ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த கோழில பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடிக்கண்டிக்காக கிராமத்துல ஏழை கிணறு விட்டேன்னு சொல்லி கிண்டு கூட பணம் வாங்கிட்டாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவன் கிணத்தையும் காணும் தண்ணீரையும் காணும். அது ஒரு கண்ணீர் கதைங்க. நேற்று தெருவில் ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்னக்கிளி அன்னக்கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க துடியா துடிச்சிருங்க. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாலு நடத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கலர்கள் வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேனு பயந்து கிணறு வெட்டத்தை வச்சுட்டாங்க. கிணறு வாங்க தண்ணீர் தான். அந்த சட்டை ஏத்த வாங்கின ஏத்த வாங்கல என்ன தெரியும்? ஜாக்கெட் தைக்கணும். தெரியுதுண்ணே தைக்கிட்ட போச்சு. தெரியுது. கோவில் பொண்ணு அளவு குடல் போட்டு நீ அளவு நீ போட பாத்துட்டியா? இது எங்க அக்கா மாலவ கூப்பிடுறேன். மாலே மாலே.
நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம்? எப்படியோ என் மகன் சேர்த்தனால சரி. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ண பெரிய உள்ளவங்க கொடுத்து தரேன். என்னையா சொல்றீங்க உங்க அக்கா எவ்வளவு தங்கமான பொண்ணு, அவளுக்கு போய் தம்பியா பிறந்திருக்கிறியே. அதை விடுங்க சார், ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனோம்? வீட்டுக்கு வளர்ச்சிடுறா பிராடி. ஐயோ அக்கா வந்து வீட்டுக்கு வர சொல்றானே, இப்ப என்ன பண்றது? அக்கா இல்ல அக்கா, அக்கானா உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ படு, நீ நானே சொல்றேன். என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனமில்ல, எங்க அண்ணன் மக முழுதாம இருக்கிறா. நம்ம பொண்ணுக்கும் கால காலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவரை வாந்தி எடுத்திருப்பான். மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சு மேல வந்தவனா தானே? அன்னைக்கு நீங்க ஊர் போனீங்களா? ஆமா அக்கா. இருமல்லியா உள்ள சொன்னதானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க? எனக்கு குல்பி ஐசி வேணும், குல்பி ஐசி வேணும்னு அடம் பிடிச்சா அதை வாங்கி கொடுத்த, அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறா. இவ்வளவு ஜானா நான் வேற என்னமோ நினைக்கிட்டேன். இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐசி வாங்கி கொடுத்தா அந்த கோலாறுதான், வேற ஒண்ணும் இல்ல. சத்தமா எப்படி இருக்கா மலத்தி? அக்கா அக்கா அக்காமா, எல்லாரையும் அக்காவை நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுது? உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோவிலுக்கா? ஐயோ ஆம்பளையா? இப்ப நான் உடனே போலீஸ்ல பிரிச்சு கொடுங்க. ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையிலே பிரிச்சுட்டீங்களா? உன் பரம்பரையே எடுத்தேன், உன்னதுல எடுத்தேன். இவனை பஞ்சாயத்துல நிக்க வைங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போடாமே அங்கேயும் உன் பொண்ணு வாந்தி எடுக்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்ன நீ செய்யறது? பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா, இவரையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்பா எனக்கு ஆகும் போது ஆகுமா? மரதி இல்ல, கோல்மால இல்ல, குட் மார்னிங் டாக்டர். எனக்கு தெரியாம உலக்கி எடுத்து டங்கு டங்குன்னு அடிக்கிறாங்க. ஓ இது இங்க இருக்கா? உன் பேர் என்னப்பா? மோகன். உன் பேர் என்னப்பா? மோகன். நீ என்ன ஊமையா கேட்டுக்கிட்டு இருக்கல்ல? ஓ நான் காதல் வச்சுக்கணும்.
மோகன். மோகனா? இனிஷியல் எம்எஸ். பேருக்கு முன்னாடி எம்எஸ் வரும்ல? எம்எஸ்க்கு அப்புறம் பேர் வரும். காமெடி பண்றியா? நான் டென்ஷன் ஆயிருவேன். டாக்டர் கேட்ட உங்க பண்ண சொல்லணும். பேர் தானே சொன்னேன் டாக்டர், அதுக்குள்ள எப்படி டென்ஷன் ஆறீங்களே? கால் இந்த கால் நல்லதானே இருக்கு. அது என்ன தெரியாதா? இந்த கால் எப்படி இருக்கு? மரத்து போன மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய கட்டு போட்டா மரத்தான் போகும். மரத்து போய் மரத்து போய் மரத்து போனா கால வெட்டி வந்தா டாக்டர் கையப்பட இருக்கு. இது வந்து ரொம்ப வலிக்குது. அது ட்ரீட்மெண்ட் தேவையில்ல, அது வெட்டிட வேண்டியதா டாக்டர்? கை ஒரு நிமிஷம் வலிக்குது, ஒரு நிமிஷம் வலிக்கல. இருக்கட்டுமே. இங்க நீ டாக்டர், நான் டாக்டரா? ஒரு நிமிஷம் வலிக்குது, ஒரு நிமிஷம் வலிக்கல. எதுக்கு இந்த குழப்பமான கையை? அதையும் வெட்டிட வேண்டியதா டாக்டர்? இப்படி கை காலெல்லாம் வெட்டிட்டு இருந்தா தலை மட்டும் தான் மிஞ்சம். அதாவது மிஞ்சிதான்னு சந்தோஷப்படு. குட் மார்னிங் மோகன். குட் மார்னிங் கவி. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போ. ஏனா கசாப்பு கடை மாதிரி கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன்னு சொல்ற இந்த டாக்டர் யாரு? இந்த டாக்டர் தான். இவனா? இவன் டாக்டர் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல பெர்மனன்ட் பேஷண்ட். பாப்பா இந்த வேஷம் போடணும்னு நான் என்ன கஷ்டப்பட்டேன். கொஞ்ச நேரத்துல போது களைச்சிட்டியே. என்னம்மா இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியாதாக்க? வெளிவா வெளிவா, வெளிய வந்து பேசு. இது டாக்டர் கொட்டு, இது காதல் மாட்டுறது, இது சுத்தி இல்ல. சின்னதர ஏதாவது உனக்கு? சிவராஜ் டாக்டர் லாண்டரி போட சொன்னாரு, அதை போட்டு பார்த்தேன். எப்படி இருக்கு? கொண்டாங்க கொண்டா கொண்ட கைடு கோமல் டைம் சோ டோல்ட் யூ நாட் டு ஃபுல் அரவுண்ட் லைக் திஸ். ஹ்ம், யுவர் ப்ரொபோசல். இங்கிலீஷா? நானும் ஒரு நாளை பேசுறேன். என்னப்பா மழை பெஞ்சி இடி இடிச்சு எப்பக்கிட்டு இருக்கா? என்னது மழை பெஞ்சது மாதிரி இருக்கான்னு கேட்டேன். இருக்கு இருக்கு. இதுதான் உன் சிலுமிஸ்தோட அம்மா? கண்டிப்புண்ணா கண்டிப்பு, அப்படி ஒரு கண்டிப்பு. எப்பா இப்படி ஒரு டாக்டர்மா நான் பார்க்கவே இல்லை. நடத்து நடத்துங்க. உன்னை அறிந்தால் குட் மார்னிங். இதுக்கு முத உன்னை எங்கயோ பாத்திருக்கேன். சிலுமிசா? நானே தான். என்னடி பாக்குறீங்க? ஒரு ஆள் சேப்பாரு கூட போங்கடி. ஆமா என்னப்பா என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பெரிய டாக்டர் பாக்கலாம்னு வந்தேன். அவசரப்படாதே, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். கொஞ்சம் அப்படி நின்னு பேசலாமா? ஏயா நின்னு பேசுற, நான் என்ன மீட்டிங்க போட்டிருக்கேன்? வாய நடந்துகிட்டு பேசுவோம். பெரிய டாக்டர் என்ன ஆச்சு? காலே நாலு பேருக்கு முன்னால உன் காலை தொட்டு கும்பிட்டா நல்லா இருக்காதுல்ல? காலை மிதிச்சிருக்காயா? சாரி. இது கூட நல்லா தான் இருக்கு. ராஜ நட ஐஸ் வைக்கிறியா? குளிப்பாட்டியா? உன் போன் ஏழு மணிக்கு தான் வரும். போ. ஹலோ. அரை என்னையா நீ சும்மா? உங்களே இல்ல இந்த அனாவசியம் பேசக்கூடாது, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இருப்பன் வந்த காலத்துல நான் கேட்க தெரியுமா? அவன் சின்ன தரதா? நான் பேசுறது உனக்கு எப்படியா தெரியும்? ரிப்பன் வச்சு கண்டுபிடிச்சியா? டெலிபோன் ஆபரேட்டர். டெலிபோன் செக் பண்றியா? பையா பெரிய டாக்டர். பெரிய டாக்டர் பார்க்க போறியா? பெரிய டாக்டர் பார்க்கணும்னா எங்க போனோம்? அங்க வந்து சில்லறை கொடுக்கறேன். வந்து சில்லறை கொடுக்க போறியா? என்னடி சில்லறைன்ற உடனே சிரிப்பு? நாலு கிரவுண்ட்ல வீடு, 40 ஏக்கர் நஞ்ச, ஒரு வாழத்தோப்பு, ஒரு தென்னை தோப்பு. உங்க பாட்டிக்கு ரிப்போர்ட் கூட இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, வலி டாக்டர் உண்டோ? இருக்காங்க. நீங்க யாரு? அத விசாரிக்க நாங்க இருக்கோம்ல. வேலையை பாருங்கம்மா. சொன்னத மறந்துடாதீங்க. என்ன பாக்குறேன்? பொம்பளை வந்துடக்கூடாதே. போயா போயா ஏமா, இங்க வா. புதுசா? பெட்டி கீழே வை. யார் நீ? எந்த பாரேனா? மரியாதான் பேசுன, அவ்வளவுதான். நான் மதுரை பக்கம் தெரியுமில்ல? அறியலையா? அறியறியா? சமைக்கிறதுக்கு வந்திருக்கியா? அது அல்ல, வேற எதில்ல. நான் டென்ஷன் ஆறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு சொல்லிடு. ஷோ, ஞான் நரசானோ? நரசாகணுமா? உடுப்ப மாட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில நரசாகணும்னா எப்படிமா? அதுக்கெல்லாம் படிப்பு வேணுமா? நீ மனுஷன் வெளியே செல்லியமாயிலோ? இந்தா சல்லி சில்றன்னு தெட்டின, நான் டென்ஷன் ஆயிருவேன். நான் யார் தெரியுமா? ரிப்பன் வெட்டின காலத்துல இருந்து இருக்கேன். ரிப்பனா? ஓ ரிப்பன் இல்லம்மா,
கட்டிக்கிருப்பன். நோக்கு, யாரு ஆசுபத்திரியில் புதியதாயிட்டு வந்த நர்சா? ஓ, புதுசா வந்த நர்சா? எல்லாம் முதவே சொன்னா என்ன, உன்னை பத்தி டாக்டர்மா நல்லா சொல்லிருக்காங்க. அது சரி, நீங்க யாரா? நான் யாரா? நான் யாரா? வா சொல்றேன். என்ன பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த கண்டாக நீயே சொல்லு. என்ன டாக்டர் கழிச்சிட்டு போறாங்க கண்ணு, இங்க வாமா, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுமா? பேரு சின்னதோர, ரிப்பேர் பண்ண காலத்துல இருந்து இங்கதான் இருக்காரு. போதும் போதும், மீதி நாங்க சொல்லிக்கிறோம், நீ வா. இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்ட்ல இருந்து விஸ்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது ஆளினால் நான் தான். என்ன பாக்குற, இங்கிலீஷ் தெரியாதா? ஆமா, உன் பேர் என்ன? சரளா. சரளை, சரளமா பழகலாம். எந்த ஊரு? கோழிக்கோடு. சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்? அல்லா அல்லாவா, முஸ்லீமா? அஷ்யோ, எனக்கு வள்ளி டாக்டரை காணணும். வள்ளி டாக்டர் லீவ்ல போயிட்டாங்க, வித்யா டாக்டர் இருக்காங்க. அதே அதே அதே, இது 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 கடன் வாங்க புதுசா ஒரு ஆளை பிடிச்சிட்டேன். என்ன அழுத்துக்கற, உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கின? ஆஸ்பத்திரி ரொட்டியை திருடி விக்கிறவ உங்ககிட்ட நான் கடன் வாங்கினா? அநியாயமா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, ரிப்பன் விட்ட காலத்துல இருந்து இங்க இருக்கேன் தெரியுமா.